பண்டிகை கால முட்கொடுப்பனவு வழங்கப்படாமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கு ரயில் கடத்தி காப்பாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களின் கோரிக்கைக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் வரை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு ரயில் கடத்தி காப்பாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் ருஹான் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புகையிரத கடவை காப்பாளர் சங்கமானது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது. தமது பணியை நிரந்தரமாக்க வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் 75 பணியாளர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளில் எவரும் இல்லாத நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த வீதியினால் பயணிப்பது சில ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருப்பதாகவும் அறியப்படுகின்றது. வவுனியாவிலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக நவரத்தினம் கபிலநாதன்.